வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா? இதோ ஜோதிடம் கூறும் பரிகாரங்கள். கடன் வாங்கிவிட்டால் போதும், அதிலிருந்து மீளவே முடியாது என்பார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் வட்டியை கட்டி வந்தும் கடனை மட்டும் அடைக்கவே முடியாமல் சிலர் சிரமப்படுவார்கள். இதனால் வாழ்க்கையில் சிக்கல், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஏன் சில சமயம் தற்கொலை முயற்சி கூட செய்வார்கள். அந்த அளவுக்கு கடன் தொல்லை. இந்த மாதிரி கடன் தொல்லையிலிருந்து மீள ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுகிறது. சூரியனை வணங்குங்கள். சூரியனை வணங்கி வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை செய்து வருவது உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். தினமும் சூரியனுக்கு தண்ணீரை வழங்கி வணங்கி வந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து மீளலாம். மேலும் அந்த தண்ணீரில் 11 வெத்தலை போட்டு சூரியனுக்கு படைத்து வழிபட்டு வாருங்கள். ஓம் ஆதித்யாய நம என்ற மந்திரத்தை ஜெபியுங்கள். கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும். வாழை மரம். விஷ்ணு கோயிலுக்கு சென்று 2 வாழை மரங்களை நட்டு வாருங்கள். அந்த மரத்திற்கு நன்றாக நீர் விட்டு பராமரித்து வாருங்கள். அது எப்போது காய் காய்த்து பழமாகுமோ அப்போது உங்கள் கடனும் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது ஏழைகளுக்கும் அல்லது மற்ற நபர்களுக்கும் தானமாக வழங்கலாம். ரத்தினக்கள். நமது ஜாதகத்தில் சில சமயங்களில் கிரகநிலை வலுவிழந்து இருந்தால் கடன் பிரச்சனைகள் தலைகாட்ட வாய்ப்புள்ளது. எனவே அந்த மாதிரியான சமயங்களில் உங்கள் ஜோதிடரை சந்தித்து உங்களுக்கு ஏற்ற நவரத்தின கற்களை அணிந்து கொள்ளுங்கள். இது மோசமான கிரகநில பார்வையை தடுத்து கடன் பிரச்சனை வராமல் காக்க உதவும். கருப்பு நாய்க்கு உணவளித்தல். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கருப்பு நாய்க்கு எண்ணெயால் சுட்ட சப்பாத்தியை உணவாக கொடுக்கவும். மேலும் ஒரு தேங்காயில் சர்க்கரையை நிரப்பி அதை அரச மரத்தின் கீழ் புதையுங்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அனுமான் வழிபாடு. அனுமான் மந்திரத்தை 40 நாட்களுக்கு 108 முறை ஓதி வர வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் இந்த நேரத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த 40 நாட்களுக்கும் பூண்டு, வெங்காயம் மற்றும் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அனுமன் கோயிலுக்கு சென்று கொண்டைக்கடலை மற்றும் அல்வாக்களை கொடுத்து வாருங்கள். அசோக மரம் நடுங்கள். வீட்டில் ஒரு அசோக மரத்தை நட்டு அதற்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வாருங்கள். இது கடன் தொல்லையை போக்கும். இடத்தை சுத்தமாக வையுங்கள். உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். குப்பைகள் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பாராத செலவையும் கட்டுப்படுத்த உதவும். அரச மரத்தை வளருங்கள். உங்கள் அனைத்து கடன் தொல்லைகளும் நீங்க ஒரே வழி 6 சனிக்கிழமைகளில் அரச மரத்திற்கு நீர் ஊற்றி வாருங்கள். இதற்கான தண்ணீரை நந்தவனத்திலிருந்து எடுத்து பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது உடைகளை தானமாக கொடுங்கள். 5 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் விரைவில் கிடைக்கும். புளிய மர கிளையில் சிறு பகுதியை எடுத்து அதை பணம் வைக்கும் லாக்கரில் வையுங்கள். இது பணவரவை அதிகரித்து கடன் தொல்லையை போக்கிடும். பசுவுக்கு உணவளித்தல். தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவுக்கு உணவுடன் வெள்ளத்தை கலந்து உங்கள் கைகளால் உணவளித்து வாருங்கள். இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை இரவில் அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு குங்குமம் வாங்கி வாருங்கள். 11 வெள்ளிக்கிழமை கழித்து பாருங்கள். கடன் தொல்லை முற்றிலுமாக குறைந்துவிடும். கழுகின் இறகு. இது கொஞ்சம் கடினமான பரிகாரம்தான். ஆனால் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கழுகுகள் கூடு வைத்திருக்கும் மரத்தின் அடியில் நின்று 7 கழுகு இறகுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 இறகுகளை பண லாக்கரில் வையுங்கள். கடன் தொல்லை நீங்கிவிடும். 5 தொடர்ச்சியான வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு பூக்களால் அலங்கரியுங்கள். இது கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும். மேற்கண்ட பரிகாரங்கள் உங்கள் கடன் தொல்லையை நீக்கி நிம்மதியை தரும் என்பதில் ஐயமில்லை.